ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய், முருங்கா, மாங்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய், முருங்கா, மாங்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் தோரம்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, 2 பூண்டுப்பள்ளை நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கறிவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் புளி, அதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், 2 கத்திரிக்காயும் 1 முருங்கைக்காயும் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன மாங்காவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோரம்பருப்பு நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக விடலாம். தோரம்பருப்பு கூடவே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வேக வைக்கலாம். ஒரு குக்கரில் நான் தோரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டுப்பல், நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெருங்காயத்தூள் உங்ககிட்ட இல்லைன்னா கட்டி பெருங்காயம் தான் இருக்குதுன்னா கட்டி பெருங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்கும்பொழுது வாசனை அதிகமாகவே இருக்கும். மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் நல்லா வேக விடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலனாக்கா உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். குக்கர் ஒரு 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் குக்கரை நிறுத்திடுறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், முருங்கா, அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10-15 நிமிஷம் இதை வேக விடலாம். பாருங்க, ஒரு பாதி கத்திரிக்காய், முருங்கா பாதி வேக்காடில் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய், முருங்கா, மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா கொதிச்சு வர்றதுக்காக நான் 2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மாங்காவையும் சேர்த்துக்கிறேன். காய்ங்க நல்லா வெந்து வர்றட்டும் நான் மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த தோரம்பருப்பை நல்லா மசிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். காய் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிது தண்ணீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. சாம்பார் ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாம்பார் கொதிச்சு வருது பாருங்கள். கத்திரிக்காய், முருங்கா, மாங்காய் எல்லாம் நல்லா வெந்தும் வந்திருக்குது.
இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். கொச்சி வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நிறுத்திடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய சாம்பார் ரெடியாகி வந்துடுச்சு பார்த்தீங்களா. நான் இந்த சாம்பாரை சாதம் உருளைக்கிழங்கு வறுவலோட சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.